Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about the Effective Engineer series. So, in this particular section, we will invest in tools and automation. So, this is a very important point to become an effective engineer. So, in this case, we work on the project, we work on the repeated task, it's a good opportunity to utilize a tool. So, we will work on the repeated task. For example, we compare CSV file, we compare the Excel sheet. இல்லைன்னா ரிப்பீட்டடாக வந்து ஒரு யூஸ் கேஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற விஷயமா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி சிஎஸ்வி ஃபைல்ஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். யூனிட் டெஸ்ட் கேசஸ், இன்டெகிரேஷன் டெஸ்ட் கேசஸ், என்டுவென்ட் டெஸ்ட் கேசஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ரிப்பீட்டட் டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே வந்து இந்த எஃபெக்டிவ் இன்ஜினியரோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா, எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டட் டாஸ்க் பண்ணுறோமோ அங்கே வந்து ஆட்டோமேட் பண்ண முடியுமா, அதுக்கு ஏற்கனவே டூல்ஸ் இருக்கா, இல்லை நம்ம புதுசாக டூல்ஸ் எழுதுறோமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் இதுதான் வந்து அவங்களுடைய டைம், லீட் டைம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபீச்சர் நான் எடுக்கிறேன், அதை நான் டெலிவர் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் லீட் டைம். இந்த மாதிரி நீங்கள் டூல்ஸை கண்டுபிடிச்சி ஆட்டோமேட் பண்ணிங்கன்னா இந்த லீட் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், தென் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் அன் எஃபெக்டிவ் இன்ஜினியர். ஸோ ப்ளீஸ் கிரியேட் அண்ட் அடாப்ட் டூல்ஸ் அட் மேக் repetitive task easier. So in the point kandipa ungala effective engineer ah maathum. Ungalku indha information useful ah irukum nenikiren. Thank you so much for your support and all the best for your career. See you then. Bye bye. Thank you.